அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம படகுகள் தொடர்பான கணக்குகளை பார்க்க போறோம். வாங்க கணக்குக்குள்ள போலாம். ஏ என்பவர் நீரின் போக்கில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார். நீரினை எதிர்த்து 4 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் எனில் நீரினுடைய வேகம் எவ்வளவு? இதாங்க நம்மளுடைய கேள்வி. இங்க நீரினுடைய போக்கில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் அப்படின்னு கொடுத்துருக்குங்க. அதே போல எதிர்நீச்சல் போடும்போது 4 கிலோமீட்டர் வேகத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கு. நாம் கண்டுபிடிக்க வேண்டியது நீரினுடைய வேகம் கண்டுபிடிக்கணும். இந்த கணக்கை மிக எளிமையாக போடுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12ல் பாதி எடுத்துக்கோங்க 6, இந்த 4ல் பாதி எடுத்துக்கோங்க 2, இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் கழிக்கணும். 6ஐயும் 2ஐயும் கழிச்சிங்க அப்படின்னா 4. அப்போ நீரினுடைய வேகம் 4. இவ்வளவுதாங்க விடை. நீங்கள் எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை, மிக எளிமையாக உங்களால் ஆன்சர் போட முடியும். வாங்க இன்னொரு கணக்கு பார்ப்போம். ஒருவர் நீரின் போக்கில் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார். நீரினை எதிர்த்து 8 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் எனில் நீரினுடைய வேகம் எவ்வளவு? கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற 2 நம்பர்லையும் பாதி ஆக்கணும். ஸோ 10ல் பாதி 5, 8ல் பாதி 4. அப்போ 5லேருந்து 4 கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 1. ஸோ நீரினுடைய வேகம் 1 கிலோமீட்டர். இவ்வளோதாங்க ஆன்சர். ரொம்ப எளிதாக உங்களால் விடையை போட்டுட முடியும். வாங்க இன்னொரு கணக்குக்குள்ளே போகலாம். எக்ஸ் என்பவர் நீரினுடைய போக்கில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார். நீரினை எதிர்த்து 4 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்துகிறார் எனில் நீரினுடைய வேகம் எவ்வளவு? இங்க முதல் கொடுத்துருக்கிற நம்பர் 7. ஸோ 7ல் பாதி 3.5. அடுத்தது கொடுத்துருக்கிற வேகம் 4. ஸோ 4ல் பாதி 2. இப்போ 3.5லேருந்து 2 கழித்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.5. ஸோ நீரினுடைய வேகம் 1.5 கிலோமீட்டர். மிக மிக எளிதாக உங்களால் இந்த கணக்குகள்லாம் போட முடியும். முயற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கணக்கு பேப்பர் பேனா இல்லாமல் மிக வேகமாக ஒரு வினாடிக்குள்ள உங்களால் போட முடியும். மீண்டும் இதே போன்ற வீடியோக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என்னுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.